Exercise 1.5 question number 7. If A, B, C ingra 3 sets kuduthirukanga, then show that A difference B union C is equal to A difference B intersection A difference C. Given 3 sets use panni De Morgan's law for set difference for union kaana property left hand side is equal to right hand side nu prove panna solirukanga. So adukaga first in the left hand side la bracket ulladha first solve pandren. B union C. So first B ingra set kaana elements eludhuren minus 1 0 2 5 and 6 appra inga enna irukku union appra C ingra set kaana elements eludhuren minus 1 2 5 6 and 7 union na rendu set ye seithu oru set a form pananum adukaga first set kaana elements appadiye eludhuren. Second set of elements எழுதுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நாம அதே எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரிபீட் பண்ண வேணாம் minus 1 இருக்கு சோ எழுத வேணாம் 2 இருக்கு எழுத வேணாம் 5 6 இருக்கு எழுத வேணாம் சோ 7 இல்ல நம்ம எழுதணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் இந்த ஹோல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்றேன் அதுல என்ன இருக்கு a difference b union c is equal to a ங்கற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதுறேன் -2 0 1 3 and 5 அப்புறம் difference b union c நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அதை இதில அப்ளை பண்றேன் minus 1 0 2 5 6 and 7 difference என்ன மீனிங்னா a ல இருந்து b union c ங்கற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணனும் minus 2 இருக்கா இல்ல 0 இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் 1 இருக்கா இல்ல 3 இருக்கா இல்ல 5 இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் remaining a ங்கற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் a ல remaining என்னென்ன இருக்கு minus 2 1 and 3 இது equation 1 அடுத்து right hand side ல first bracket உள்ளத சால்வ் பண்ண போறோம் a difference b is equal to a ங்கற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதுறேன் minus 2 0 1 3 and 5 difference b ங்கற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதுறேன் minus 1 0 2 5 and 6 இப்போ a ல இருந்து b க்கான எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்றோம் minus 2 இருக்கா இல்ல 0 இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் 1 இருக்கா இல்ல 3 இருக்கா இல்ல 5 இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் remaining a க்கான எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் a ல remaining என்னென்ன இருக்குன்னா minus 2 1 and 3 அடுத்து செகண்ட் பிராக்கெட் என்ன இருக்கு a difference c ஐ ஃபைண்ட் அவுட் பண்றோம் பாருங்க சோ a difference c is equal to a ங்கிற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதுறேன் minus 2 0 1 3 and 5 difference c ங்கிற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் எழுதுறேன் c ல என்னென்ன இருக்குன்னா minus 1 2 5 6 and 7 டிஃப்ரென்ஸ்னா ஏங்கிற செட்ல இருந்து சிங்கிற செட்டுக்கான எலிமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணனும் minus 2 இருக்கா இல்ல 0 இருக்கா இல்ல 1 இருக்கா இல்ல 3 இருக்கா இல்ல 5 இருக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் remaining a ல உள்ள எலிமெண்ட்ஸ் நாம எடுத்து எழுதணும் remaining a ல என்னென்ன இருக்கு minus 2 0 1 and 3 next whole left right hand side எடுத்து எழுதுறேன் a difference b intersection a difference c இதுல a difference b க்கான வேல்யூ a difference c க்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் அத அப்ளை பண்றோம் a difference b க்கான வேல்யூ minus 1, 3 அடுத்து intersection a intersection c க்கான வேல்யூ minus 2 0 1 and 3 இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட் மைனஸ் டூ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது ஒன் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது த்ரீ ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது ஸோ அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதுறேன் மைனஸ் டூ கம்மா ஒன் கம்மா த்ரீ இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்துக்கிறேன் ஈக்குவேஷன் ஒன்னையும் டூவையும் கம்பேர் பண்ணுங்கள் மைனஸ் டூ ரெண்டுத்துல இருக்குது ஒன்றும் ரெண்டுத்துல இருக்குது த்ரீயும் ரெண்டுத்துல இருக்குது ஸோ நம்ம என்ன எழுதிடலாம் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஈக்குவல் நம்ம எழுதிடலாம் ஸோ ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ டிஃப்ரென்ஸ் சி இதான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க வெரிஃபை பண்ணிட்டோம் ஹென்ஸ் வெரிஃபைட்